ஹாய், இந்த விலாக் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரைடே எடுத்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பொங்கலும் சாம்பாரெலாம் கொடுத்துருந்தேன். ஆஃப்டர்நூனுக்கு வந்து பருப்பு வந்து ஒரு அரை அழகு ஊற வச்சுருந்தேன். நான் வந்து தால் வச்சு கீரை பண்ணலான்னு இருந்தேன். இப்போலாம் வந்து கீரை கிள்ள போது, அதே மாதிரி காய்கறி விட்ட போது, கிச்சன்லேயே இருக்கிறதால நான் மோஸ்ட்டாக இப்போ எல்லாமே ஹாலில் உட்கார வச்சு பண்ணுறேன். ஏன்னா நான் கிச்சன் போயிட்டேன்னா தனியாக உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அதனால் வெளியே உட்கார வச்சுட்டுனா அவங்க கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போது சாம்பார் வேக வைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் பூண்டு, சாம்பார் வெங்காயம், அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், குக்குமூடியை போட்டு நான் 4 விசில்ஸ் வர வச்சு எடுத்துக்கிட்டேன். கீரை கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணதால் அந்த கலரில் இருக்குது. மண் செட்டில் ஆகிடும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா. செகண்ட் டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு எல்லா கீரையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எப்போவுமே கீரை வந்து நல்லா அலசிட்டு கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போடக்கூடாது. பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு. ஸோ ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சிட்டோன்னா இது மாதிரி இதுவாகிடும். இதில் வந்து கீரையை சேர்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக இந்த கீரை வந்து கொஞ்சம் திக்காக சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றுட்டோன்னா பருப்பு தனியாக இருக்கும், கீரை தனியாக இருக்கும். ஸோ கீரை வந்து கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் குக் ஆக போதே பக்கத்தில் தாளிச்சிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த காரம் காஞ்ச மிளகாஜில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை நார்மலாக நம்ம தாளித்து கொட்டிட்டா ரெடி. தொட்டுக்கு பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ தான் பண்ணியிருந்தேன். நார்மலாக பொட்டேட்டோ கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் சால்ட், மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து தனியா, ஃபைனலாக இறக்க போது மிளகு போட்டேன். மிளகாத்தூளே போடல. என்ன பண்ணியிருக்கேன்டா? ரைஸில் என்ன போட்டிருக்கேம்மா? ரைஸோட பொட்டேட்டோ வச்சு சாப்பிட்ணும். ரைஸோட பொட்டேட்டோ வச்சு சாப்பிட்ணும். சரி, சாப்பிடு, புனிஞ்சு சாப்பிடுங்க. உனக்கு கீரை பிடிச்சிருக்கா பொட்டேட்டோ பிடிச்சிருக்கா? ரெண்டுமே பிடிச்சிருக்கா? நீ சாப்பிடணும், அப்போ தான் நான் ஸ்டோரி சொல்லுவேன். ஓகே, வாட் ஹேப்பன்ட்? த டவ் ஃப்ளூ அவே டுவர்ட்ஸ் தி ஃபாரஸ்ட். யார் பார்த்தா டவ்வை? எ ஹண்டர் சா தி டவ் ஃப்ளைங் இன் தி ஸ்கை அண்ட் எய்ம் டாட். பண்ணிச்சு என்ன பண்ணுச்சு? ஆண்ட் போயிட்டு ஹண்டர அங்கங்க கடிச்சிருச்சு. அப்புறம் என்னாச்சு? த பா த ஆரோ மிஸ் தி டாவ், தி டாவ் ஃப்ளூ அவே சேவ்ட் பை தி டைனி ஆண்ட். ஈவினிங் வந்து குல்ஃபி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு பால் ஒரு வாட்டி பொங்கினோடனே இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு 60 செகண்ட்ஸ் எனக்கு வந்து இந்த பால் பொங்கிட்டே இருந்துச்சு. அப்போது இதோட ஏடு இந்த மலாய் மட்டும் தனியாக எடுத்து செப்பரேட் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். இது நான் ஏன் இந்த மாதிரி ஏடு பாலோட மலாய் யூஸ் பண்ணி இந்த குல்ஃபி பண்ணனா, பால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம நான் இதில் தண்ணி ஊற்றாத பால் தான் யூஸ் பண்ணேன். பட் மில்க் மேட் அந்த மாதிரிலாம் சேர்த்தனா இன்னும் பால் வந்து க்ரீமியாக திக்காக இருக்கும். நான் அந்த கொஞ்சம் பால் திக்காக ஆகணும்னு சொல்லிட்டு நான் இந்த மலாய் யூஸ் பண்ணி இது பண்ணேன். இதில் கொஞ்சம் ஃபைனாக ஏலக்காய் சேர்த்துட்டேன். எவ்வளோ பேர் குல்ஃபி பண்ணுமோ அவ்வளோ மில்க் வரப்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இதில் ஒரு 5 குல்ஃபி பண்ணலாம். நான் 3 குல்ஃபி பண்ணேன். அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கொஞ்சம் சால்ட்டு, நாட்டு சக்கரை இல்லாட்டா சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போது இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோடனே இந்த மலாய் இந்த ஏடெல்லாம் எடுத்து இந்த பால்குள்ளே போட்டுடணும். அப்போ வந்து உங்களுக்கு பால் திக்காகிடும். இன்னும் பால் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் திக்காகும். கொஞ்சம் சால்ட்டு, நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் சுகரோடு அதிகமாக போடுற மாதிரி இருந்துச்சு. ஒரு 3 ஸ்பூன்ஸ் 3.5 ஸ்பூன்ஸ் போட்டிருப்பேன். ஆரம்பித்தோடனே இன்னும் திக்காகிடுச்சு உங்களுக்கு. இப்போ ஸ்கூல் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகி 3 வீக்ஸ் மேலே ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ கண்டினியூஸாக வந்து ஜூஸு, வாட்டர் வெஜிடபிள், நீர் காய்கறி, அதே மாதிரி குல்ஃபி அது மாதிரிலாம் வீட்டில் பண்ணி தான் கொடுக்குறேன். கோல்டெலாம் எதுவும் பிடிக்கல. ஸ்கூல் போகிற டைமில் கண்டினியூஸாக கோல்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ வீட்டில் இருக்கிறதால எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த மாதிரி குல்ஃபி சாப்பிட போது கூட எந்த கோல்டும் வரல. ஏன்னா நம்ம வீட்டில் தான் பண்ணுறோம்.
நைட்டுக்கு வந்து சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் பண்ணியிருந்தேன். ஸோ பீச் போகிறதா பிளான் இருந்துச்சு, அது ஃப்ளாப் ஆகிடுச்சு. இது என்னது, பீச்சுக்கு போய் சாப்பிடணுமா? நான் சாப்பிட்டு குல்ஃபி சாப்பிட போகிறேன். வாட்டர்ல எப்படி இருக்கு டேஸ்ட்? யம்மி.